திருவண்ணாமலை தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் இத்திருவிழாவில் கலந்து கொள்வர் ஆனால் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தீப திருவிழாவில் கலந்து கொள்ள பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் வழக்கமாக நடைபெறும் மாட வீதி உலா தேர் திருவிழா கடைசி மூன்று நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழா ஆகியவை

ராஜஸ்தான் மாநிலம் பிரோகி ஜவான் பகுதியைச் சேர்ந்த தலில் சந்த் சவுகார்பேட்டையில் பைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் விநாயகர் மேசுறை தெருவில் மனைவி புஷ்பாபாய் மகன் ஷீதல் உள்ளிட்டோரின் வசித்து வந்த இவர் உள்ளிட்ட மூன்று பேரை புதன்கிழமை மாலை நான்கு மணி அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனா் சிசிடிவி காட்சிகள் செல்போன் சிக்னல் உள்ளிட்டவற்றைக் கொண்டு கொலையாளிகள் மகாராஷ்டிரா தப்பி சென்றதை கண்டுபிடித்த போலீசார் உடனடியாக அங்கு விரைந்தனர் கொலையில் உறவினர்கள் மூன்று பேர் மற்றும் சிலருக்கு தொடர்பு உள்ளதை கண்டுபிடித்த போலீசார் சோலாப்பூரில் வைத்து அப்பகுதி போலீசார் மற்றும் புனே போலீசார் உதவியுடன் ஜெயமாலாவின் அண்ணன் கைலாஷ் உட்பட மூவரை கைது செய்தனர் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்நிலையில் அவர்களை எப்படி செய்து பிடித்தார்கள் என்பது குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்த வழக்கில் ஐந்து தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை கண்டறிந்துள்ளதாகவும் மூன்று குற்றவாளிகளை மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஷீதலின் மனைவி ஏற்கனவே கணவர் குடும்பம் மீது புகார் அளித்திருந்தாா் ஆனால் அங்கிருந்து விசாரணையை தொடங்கியதாகவும் சென்னை போலீஸ் டீமும் விமானம் மூலம் பூனே சென்றனர் சென்னை போலீசார் வருவதை வருவதையறந்து புனேவிலிருந்து சோலாப்பூர் தப்பினர் அங்கு புனே போலீசாரின் உதவியோடு சோலாப்பூர் சென்றதாகவும் மகேஷ்குமார் அகர்வால் கூறினார் குற்றவாளிகளின் வண்டியண்கள் போலீசாரிடம் இருந்ததால் எதிர் திசையில் அந்த குறிப்பிட்ட வாகனம் செல்வதை கண்டறிந்துள்ளனர் உடனே யூட்டர்ன் எடுத்து அந்த வண்டியை செய்தனர் அதை அறிந்து அவர்கள் சுதாரித்து வேகமாக சென்றனர் ஆனால் போலீஸ் குழு விரட்டை பிடித்து அவர்களை கைது செய்தது அவர்களிடமிருந்து கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்தார் அந்த வெஹிக்கல் டீடைல்ஸ் இருக்கிறதுனால அவங்க புனையிலிருந்து சோலாப்பூர் போகும்போது அந்த வண்டி வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த வண்டி ஒப்போதிக் டைரக்ஷன்ல போது நோட்டீஸ் பண்ணாங்க உடனே நம்ம டீம் யூ டர்ன் எடுத்துட்டு அந்த அந்த வண்டி சேஸ் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணானா குற்றவாளிகள் ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது இந்த மாதிரி போலீஸ் சேஸ் பண்ண மாதிரி இருக்காங்க அவங்க கொஞ்சம் ஸ்பீடாகிட்டாங்க பட் நம்ம டீம் நல்லா சேஸ் பண்ணிட்டு அந்த வெஹிக்கிள் இன்டர்செப்ட் பண்ணி மூணு குற்றவாளிகள் அதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிறுபனை தக்கா என்ற கிராமத்தில் வசித்து வந்தவர் ஜான் இவரது பக்கத்து வீட்டில் ஆறுமுகம் என்பவர் வசித்து வருகிறார் ஆறுமுகத்தின் அப்பா வேட்டையாடுவதற்காக லைசன்ஸ் வாங்கி நாட்டு துப்பாக்கி ஒன்றை வைத்துள்ளார் இந்நிலையில் ஆறுமுகம் தனது அப்பாவின் நாட்டு துப்பாக்கியால் ஜானை சுட்டு கொலை செய்துள்ளார் ஆறுமுகம் மனநலம் சரியில்லாதவர் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உயிர் இழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து ஆறுமுகத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த வேலன் புதுக்குளம் கிராமத்தில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரை கனமழை பெய்தது இதனால் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தெருவில் குளம்போல் காட்சியளிக்கும் நீரில் இறங்கி கப்பல் விடும் போராட்டம் நடத்தினர் தெருக்களில் தேங்கி நிற்கும் இந்த தண்ணீரால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே பஞ்சாயத்து நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை தெருக்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையத்திலிருந்து நான்கு எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இரண்டு பயணிகள் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது இதனால் மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் சென்னை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்வது என்பது எளிதானது இந்நிலையில் மன்னார்குடியிலிருந்து சரக்கு ரயில் போக்குவரத்து சேவையை தொடங்க வேண்டும் என்று விவசாய தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை ஏற்ற தென்னக ரயில்வே துறை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று அறிவித்தது அதன்படி கல்கத்தா மாநிலம் டிடாக்டர் என்னும் இடத்திலிருந்து முப்பத்தி மூன்று சரக்கு ரயில் பெட்டிகளுடன் சாக்கு பண்டல்கள் ஏற்றுக்கொண்டு மன்னார்குடி ரயில் நிலையம் வந்த சரக்கு ரயில் பெட்டிகளுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சாக்கு பண்டல்கள் இறக்கி வைக்கப்பட்டது ரயில்வே துறையின் இத்தகைய சேவையின் மூலம் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர் பொருள்கள் இயக்க அனுமதியும் அனுமதி பெற்று இன்றைக்கு முதல் முதலாவதாக சரக்கு வாகனத்தில் கல்கத்தாவிலிருந்து சாக்கு சாக்கு பெல்கள் வந்து இந்த இறக்க இறக்க பணி தொடங்கியுள்ளோம் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட காவலர்களுக்கான விவாத பயிற்சிகள் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் காவலர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டன காஞ்சிபுரத்தில் நடந்த பயிற்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகப் பிரியா அவர்களும் செங்கல்பட்டில் நடந்த பயிற்சியை எஸ் பி கண்ணன் அவர்களும் பார்வையிட்டு காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் குறித்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினர் மேலும் காவலர்களிடம் குறைகளையும் கேட்டறிந்தனா் இதேபோல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்கோட்டங்களிலும் காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் கவாத்து பயிற்சி மற்றும் தற்காப்பு கலைகள் குறித்த பயிற்சியும் வழங்கப்பட்டது மாவட்டம் முழுவதும் நடைபெற்ற இப்பயிற்சியில் அதிகாரிகள் காவலர்கள் உட்பட ஆயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி அணைக்கட்டின் வலது மற்றும் இடதுபுறம் வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்து விடுமாறு வேளாண் பெருமக்கள் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் ஈச்சம்பாடி அணைக்கட்டின் வலது மற்றும் இடதுபுற வாய்க்கால்களில் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார் இந்த தண்ணீர் திறப்பின் காரணமாக ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் மேலும் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் மேலாண்மையை மேற்கொண்டு உயர் மகசூல் பெற வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் எஸ் பி கார்த்திகா சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத்குமார் கோவிந்தசாமி உள்ளிட்ட அரசு உயர்மட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனா் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வெள்ளிக்கிழமைதோறும் வாரசந்தை நடப்பது வழக்கம் இந்த வாரசந்தை ஆடுகள் விற்பனைக்கு சிறப்பு பெற்றதாகும் இந்நிலையில் இன்று அதிகாலையில் கூடிய வாரசந்தையில் தீபாவளி பண்டிகையொட்டி அதிக விலைக்கு ஆடுகள் போகும் என கருதி செஞ்சி சுற்றுவட்டார விவசாயிகள் ஆடுகளை அதிகளவில் விற்பனைக்கு கொண்டு வந்தனர் ஆனால் ஆடுகளை வாங்க வியாபாரிகள் அதிக அளவு வராததால் விவசாயிகள் குறைந்த விலைக்கு ஆடுகளை விற்றனர் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை என்று நான்கு கோடி ரூபாய்க்கு வியாபாரமான நிலையில் இந்த ஆண்டு ஒரு கோடி ரூபாய்க்கு கூட ஆடுகள் விற்கப்படவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் செயல்பட்டு வரும் ஐபாக்ஸ் எனும் காற்றாலை நிறுவனத்தின் பணியாற்றும் பணியாளர்களுக்கு வருடம் தோறும் தீபாவளி பண்டிகையொட்டி புத்தாடைகள் வழங்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு ஆதரவற்ற முதியோர்கள் என சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஐபாக்ஸ் காற்றாலை நிறுவனத்தின் சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் வழங்கப்பட்டது நிறுவனத்தின் தலைவர் குரு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆதரவற்றோருக்கு வேட்டி சேலை சட்டையுடன் சிறு தொகையும் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நாளான நவம்பர் பதினொன்றாம் தேதி ஆண்டுதோறும் தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ராமநாதபுரத்தில் நடந்த விழாவில் கல்வி அறிவியல் விளையாட்டு சமூக சேவை ஆகியவற்றில் சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கு கல்வி ரத்னா விருது வழங்கப்பட்டது ராமநாதபுரம் எம் பி நவாஸ் கனி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நடத்த கீழ்மலை பகுதியான பெரும்பாறை பகுதியைச் சேர்ந்த ரேவதி என்பவரின் பனிரெண்டு வயது மகள் ரேமாவதி கடந்த ஒரு மாத காலமாக வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் தீராத வயிற்று வலியால் அவதியடைந்து வந்த ரேமாவதி வீட்டின் மாடியில் யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனை கண்ட உறவினர்கள் கொடைக்கானல் தாண்டிக்குடி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் உயிர் இழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கொடைக்கானல் தாண்டிக்குடிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தீபாவளி பண்டிகை நாளை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஜவுளி மற்றும் நகை கடைகள் அதிகம் உள்ள திருப்பூர் மாவட்டம் புது மார்க்கெட் வீதியில் பொதுமக்கள் கூட்டமானது அதிக அளவில் காணப்பட்டது இதனால் குமரன் சாலை காமராஜர் சாலை பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிக அளவிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் குற்ற சம்பவங்கள் ஏதும் நிகழாத வண்ணம் சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்பு கோபுரங்கள் மூலமாக காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனா் தமிழகத்தில் எட்டு மணி நேரத்திற்கு சில மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்நிலையில் நெடுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலை முதலே லேசான சாரல் மழை பெய்து வந்தது நண்பகல் வேளையில் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான பண்ணைக்காடு தாண்டிக்குடி பூம்பாறை பூண்டி மண்டவனூர் உள்ளிட்ட மலை கிராமங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது கீழ்மலை மற்றும் மேல்மலை கிராமங்களில் பீன்ஸ் பூண்டு பட்டாணி போன்ற காய்கறிகள் நடவு பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த சாரல் மழையினால் மலைவாழ் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மாத்தூர் திருக்கை கிராமத்தைச் சேர்ந்த சுஜி என்பவர் சென்னையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வரும் நிலையில் மாலை தனது ஆண்ட்ராய்டு கைபேசி சார்ஜ் செய்யும் பொழுது செல்போன் திடீரென அதிக சத்தத்துடன் விடுத்ததில் அவரது முகத்தில் காயம் ஏற்பட்டு இரண்டு கண்களும் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் காயமடைந்த சுஜியை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக அவரை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் காலை முதலை ஆன்லைன் வகுப்பிற்காக தொடர்ச்சியாக செல்போன் பயன்பாட்டில் இருந்து வந்ததால் சார்ஜ் செய்யப்படும் பொழுது செல்போன் வெடித்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி தாலுகா அலுவலகத்தில் உள்ள பொது கழிப்பிடம் பராமரிப்பு இல்லாததால் தாலுகா அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் இந்த கட்டிடத்தை சுற்றி அடர்ந்த முற்புதர்கள் வளர்ந்துள்ளது இதனால் விஷப்பூச்சிகள் கட்டிடத்திற்கு உள்ளே வரும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த கழிப்பிடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று தாலுகா அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த நாயக்கர் கிராமத்தில் வீரப்பொயர் சங்கம் சார்பில் கொரோனா காலகட்டங்களில் மிக சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது சென்னப்ப நாயக்கனூர் கிராமத்தை சார்ந்த ஏழு எளிய தூய்மை பணியாளர்கள் ஐம்பது பேருக்கு வீரபோயர் சங்கம் சார்பில் தீபாவளி பரிசாக இனிப்பு காரம் புடவைகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இப்பரிசுகளை வீரபோயர் சங்க மாநிலத் தலைவர் சுதாகரன் மாநில மகளிர் தலைவர் கல்பனா ஆகியோர் பயனாளிகளுக்கு வழங்கினா் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது கனமழை பெய்து வருவதால் பண்டிகைக்கு பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்கள் ஆங்காங்கே சாலையோர பகுதிகளில் ஒதுங்கினர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாழை இனிப்புகள் பட்டாசுகளை வாங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது மேலும் இரு சக்கர நான்கு சக்கர வாகன நெரிசல் காணப்பட்டது இந்நிலையில் சத்தியமங்கலம் காவல்துறையினர் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க கண்காணிப்பு கோபுரம் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் போக்குவரத்து காவல்துறையினர் கூட்ட நெரிசலை தவிர்க்க போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி ஒலிபெருக்கி மூலம் முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் காவல்துறையினர் அறிவுறுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் கிழக்கு ஒன்றியம் சேந்தநாடு கிராமத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் ஜி ஆர் வசந்தவேல் தலைமையில் அதிமுக பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய ஆயிரத்து நூற்று எண்பத்து நான்கு பேர் காணொலி காட்சியின் வாயிலாக திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு திமுகவில் புதிதாக இணைந்த உறுப்பினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கிழக்கு அமைப்பாளர் உதயசூரியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் திருநாவுக்கரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த ஊராட்சிக்கு ஊராட்சிக்குட்பட்ட குணங்கள் பாளையம் பகுதியில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தைந்து தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன இந்த வீடுகள் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இந்த வீடுகளின் மேற்கூரை இடிந்து விழும் நிலையில் உள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் வசித்து வரும் கூலி தொழிலாளி கனகராஜ் பிரியா தம்பதியினரின் தொகுப்பு வீடு திடீரென இடிந்து விழுந்து தரைமட்டமானது கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்று விட்டதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை ஆனால் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பொருட்களும் இடிபாடுகளில் சிக்கி சேதமடைந்தது இதனால் வேதனை அடைந்துள்ள கூலி தொழிலாளி தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தங்களுக்கு மாற்று வீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பேருந்துகளில் அதிக பயணிகளை ஏற்றுச் செல்லும் பேருந்துகளுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சேலம் அயோத்திப்பட்டினம் பகுதியில் சேலத்திலிருந்து அரூர் மற்றும் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி செல்லும் தனியார் பேருந்துகளில் அதிகளவில் அளவில் பயணிகளை ஏற்றுச் சென்றனர் அப்போது காவல்துறையினர் பேருந்தை தடுத்து நிறுத்தியபோது தனியார் பேருந்து நிற்காமல் சென்றது இதனையடுத்து காவல்துறையினர் பேருந்தை விரட்டிப்பிடித்து பேருந்து ஓட்டுநரை தண்டித்ததோடு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் சேலம் மாவட்டம் கொண்டாலம்பட்டி அடுத்த பூலாவாரி கிழக்காடு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் என்பவர் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை கடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக அவர் மீது இருசக்கர வாகனம் மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட முதியவர் தங்கவேல் பலத்த காயமடைந்து சாலையில் கிடந்தாா் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அளித்து சுமார் ஒரு மணி நேரமாக ஆம்புலன்ஸ் வராததால் பலத்த காயமடைந்த முதியவர் சாலையிலேயே கிடந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சேலம் கொண்டாலம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்